கடந்த மாதம் பார்க் அவங்க பேர் அவங்க பேரை வச்சுக்கிட்டே ஒரு போலியான ஒரு தகவலாம் வெளிவந்தது அப்படின் சொல்லியிருந்தோம் அதாவது என்னென்னா டிஆர்பி கிங் யார் அப்படிங்கிறத அவங்க விஜய் ரசிகர்களே போட்டுக்கிட்டாங்க நூற்றி பதினேழு புள்ளி ஒன்று பில்லியன் பார்த்துருக்காங்க விஜய் தான் டிஆர்பி கிங் அப்படின்னு சொல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா இது இதை வந்து எல்லா இதுலேயுமே எழுதியிருந்தாங்க இந்திய அளவில் விஜய்க்கு முதலிடம் ரஜினிக்கு மூன்றாவது இடமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே சொல்லியிருந்தாங்க இவ்வளோ பேர் பார்க்கப்பட்டிருக்கு டிஆர்பி அப்படிங்கிற ஒரு நிகழ்வுலாம் தகவலாம் வந்து இருந்தது ஆனால் இதை யார் வெளியிடுவாங்களோ அவங்களே வந்து எங்களுடைய லோகோவை தவறான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க இது எங்களுடைய தகவலே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க் அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க கைண்ட்லி நோட் வி உட் லைக் டு இன்டர்செப்ட் திஸ் அஸ் திஸ் டேட்டா இஸ் நாட் பப்ளிஷ்ட் ஆர் ஷேர் பை பார்க் இண்டியா ஒன்லி கன்சிடர் டேட்டா பப்ளிஷ்ட் பை பார்க் இந்தியா அஃபீஷியல் அக்கௌண்ட் அண்ட் வெப்சைட் அஸ் ஆத்தன்டிக் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க ஏன்னா தவறான விஷயங்கள்லாம் பரப்பக்கூடாது எங்கள் லோகோ மிஸ்யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஏன் இவங்க இது மாதிரிலாம் திடீர்னு விஜய் ஃபேன்ஸ்லாம் பண்ணாங்கன்னா போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்கங்க அந்த அவங்களுடைய படங்கள் என்னென்னிக்கெல்லாம் ஒளிபரப்பப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு அது பாருங்களேன் தலைவா போக்கிரி பிகில் எல்லாத்துக்கும் போஸ்டர் அடிச்சு ஓட்டி ஐயோ எனக்கு இந்த விஜய் ஃபேன்ஸ் நினச்சாலே சிரிப்பு சிரிப்பாக வந்துடும் சில டைம் என்னென்னா எதற்காக இந்த மாதிரி அந்த பார்க் அவங்களுடைய லோகோவை பயன்படுத்தி விஜய் படம் தான் இந்திய அளவில் அதிகமான மக்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணி அவங்க அவங்க ஆட்களை வச்சு ட்விட்டெலாம் போட வச்சுருந்தாங்களே அதுக்கு பின்னாடி என்னன்னா பாவம் இவங்க பசங்க ஊர் ஊரா இது அடித்து ஓட்டியிருக்காங்க என்னன்னா மக்களே பாருங்கள் எங்கள் தளபதி படம் ஓடிட்டு இருக்கிறது சன் டிவியில பாருங்கள் பாருங்கள் அவங்க கதறிட்டு இருந்திருக்காங்க தான் அந்த ஒரு போலி ட்விட்டா ஆஹா அது பாருங்களேன் தாய்மார்களுக்கு சன் டிவியில் ஒரு வாக்கியம் சன் டிவிக்கு தளபதியே ஒரு பாக்கியம் டிஆர்பினா தளபதியை ராஜ்யம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிருக்காங்க இது இன்னும் பிட் நோட்டீஸ் மாதிரி அடிச்சு இது கரண்டு கம்பத்திலாம் தொங்க விட்டுருக்காங்க விஜய் ரசிகர்கள் வந்து இதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு இருக்காங்க போலருக்கு ஏன்னா டிஆர்பினா அது தளபதி தான் அப்படின்னு இந்தியாவே பேசணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க ஆனா அவங்க ஆசையை வந்து ஒருத்தவங்க நிறைவேற்றி வைத்தாங்க யாருன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய அந்த போலி டேக்கர் டிராக்கர்ஸ் நிறைவேற்றி வச்சுருந்தாங்க இந்த இந்த பிட் நோட்டீஸ் படிங்களேன் தமிழகத்தின் தலைவரே வருங்கால முதல்வரே எங்கள் தளபதியே பிகில் படத்தை தவறாமல் காணுங்கள் தாய்மார்களுக்கு டிஆர்பியை உயர்த்துவோம் டிஆர்பி என நிரூபிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது பாவம் நம்ம பாவம் தான் சொல்ல முடியும் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முத்து படத்தில் சொல்லுவார் பதவியெல்லாம் தானா தேடி வரணும்னு சொல்லுவார் அதே மாதிரி தானாக தேடி வரணும் நாமளா தேடி போக அவருடைய கரிஷ்மாட்டிக்கு அவருக்கு எல்லாமே தேடி போயிட்டே இருக்கு பட் விஜய்க்கு எல்லாமே வரணும்னு அவங்க ரசிகர்கள் ரொம்ப தீயா வேலை செஞ்சிருக்காங்க இருக்குது இங்க இன்னொரு போஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கொரோனாவில் மக்களின் நிலைமையோ திகில் அதை மாற்றவே சன் டிவியில் தரிசனம் தருகிறார் பிகில் ஐயோயோ நான் கூட நினச்சேன் ஏன்னா இது டிஆர்பிக்கு இந்த போலி ட்ராக்கர்ஸ் போடுவாங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் பேமெண்ட் போயிருங்க போல இருக்குது டிஆர்பிலையும் தளபதியின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டாங்க பாவம் ரசிகர்களும் அவங்க கடமையை செஞ்சாங்க மக்களுக்கு பிகில் பார்த்தா திகில் இல்லாகுது எப்படி பார்ப்பாங்க நன்றி